ஓகே, கீபோர்ட் இன்புட். ஸோ நம்ம இப்போ சீக்வன்ஸாக பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன தெரியணும் அப்படின்னா, எப்படி மெமரியை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியணும். தென் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியணும். தென் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ், இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியணும். எப்படி அவுட்புட் பண்ணுறதுன்னு தெரியணும். தென் எப்படி இன்புட் வாங்குறதுன்னு தெரியணும். ஓகே, ஸோ இப்போது நம்ம சி லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு எப்படி மெமரி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கீபோர்ட் இன்புட், இன்புட் வாங்கணும், எப்படி வாங்க போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அதுவும் அந்த இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறது என்ன அப்படின்னா, கீபோர்ட் வழியாக எப்படி இன்புட் வாங்குறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ கீபோர்டு இன்புட்டுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு சி அன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கால்டு கீபோர்ட் பஃபர். ஓகே ஓகே, கீபோர்ட் பஃபர்னா என்ன? ஸோ இது என்னுடைய கன்சோல், இது என்னுடைய ஒர்க்கிங் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்புட்டுக்காக வெயிட் பண்ணும்போது ஒரு கர்சர் இங்கே பிளிங்க் ஆகிட்டு இருக்கோம். ஸோ யூசர் இதை பார்த்துட்டு எதையாவது ஒன்று டைப் அடித்து என்டர் அடிக்கணும். ஓகே, ஸோ நார்மலாக என்ன ஆகும் அப்படின்னா, நான் எதையாவது டைப் அடித்து என்டர் அடிக்கிற வரைக்கும் ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட் வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த பர்டிகுலர் இன்புட் என்னெல்லாம் டைப் அடித்தாரோ அது ஒரு ஸ்பெஷல் மெமரி லொக்கேஷன் இருக்குது, அதை நம்ம டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு பேர் கீபோர்டு பஃபர். ஸோ இங்கே என்னெல்லாம் டைப் அடித்தோமோ அது அப்படியே இங்கே போய் ஸ்டோர் ஆகும். இப்போ நான் என்டர் அடிக்கிறேன்னா அந்த என்டர்க்கியும் போய் ஸ்டோர் ஆகும், தென் ஃபாலோட் பை பேக் ஸ்லாஷ் ஜீரோ. ஸோ இங்கே பாயிண்டர் இருக்கும். ஸோ கீபோர்ட் பஃபரில் ஒன்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா அதனுடைய ஸ்டார்டிங் லொக்கேஷனில் பாயிண்டர் இருக்கும். ஸோ இந்த பாயிண்டரில் இருந்து நான் எப்படி இன்ஃபர்மேஷனை எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் கீபோர்ட் இன்புட். ஓகே, ஸோ கீபோர்ட் பஃபர்னா என்னன்னு தெரியுது. ஸோ கீபோர்ட் பஃபர்னா பாருங்கள், யூசர் ஒரு ஒரு இந்த ஒரு இன்புட் கமாண்ட் அப்படின்றத நம்ம இன்வோக் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, அந்த இன்புட் கமாண்ட் என்ன பண்ணுன்னா, கர்சரை பிளிங்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ யூசர் என்ன பண்ணலாம், டைப் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். எது வரைக்கும் டைப் அடிக்கலாம், என்டர் கீ அடிக்கிற வரைக்கும் டைப் அடிக்கலாம். ஒன்ஸ் என்டர் கீ டைப் அடித்த உடனே அது என்ன ஆகுனா, இங்கேருந்து அப்படியே போய் ஒரு பஃபரில் போய் உக்காருது. பஃபர்ன்றது என்ன அப்படின்னா, மெமரி, தட் இஸ் அரே தான் பஃபர். அதுக்கு பேர் ஸ்பெஷலாக பஃபர்னு சொல்கிறாங்க, கீபோர்ட் பஃபர்னு சொல்கிறாங்க. கீபோர்டில் டைப் அடிக்கிறது எல்லாத்தையும், ஸோ இது கன்சோல். ஸோ கீபோர்டில் டைப் அடிக்கிறது எல்லாம் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ அது போய் இங்கே இந்த மாதிரி ஸ்டோர் ஆகும். இது நமக்கு தெரியாது, பேக்கெண்டில் இந்த மாதிரி இருக்குதான் தெரியாது. பட் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா, இந்த இன்புட் கமாண்ட்ஸை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக தான் இந்த கீபோர்ட் பஃபர்னுடைய கான்செப்டை நான் இப்போ சொன்னேன். ஓகே, இப்போ கீபோர்ட் பஃபர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பாருங்கள், இன்புட் கேரக்டர். ஓகே, கேரக்டரை நான் இன்புட் பண்ணுன்னா நான் என்ன பண்ணணும்? ஸோ நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா, மேஜர் டேட்டா டைப் பார்த்தீங்க அப்படின்னா மூணு தான், ஒரு கேரக்டர், ஒரு ஸ்ட்ரிங்கு, இன்டீஜர் அல்லது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ். சரிங்களா? இது ரெண்டுமே இன்புட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் தான், அவ்வளோதான். ஸோ ஸ்ட்ரிங்குன்றது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ இன்டீஜர்ன்றது நம்பர், கேரக்டர்னா சிங்கிள் கேரக்டர். இப்போ ஒரு கேரக்டர் மட்டும் இன்புட் வாங்கணுன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கெட் கேர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த கெட் கேர்ன்ற ஃபங்க்ஷனை இதை பார்த்த உடனே கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு கீபோர்ட் பஃபர் எம்டியாக இருக்கா இல்லையான்னு பார்க்கும். சப்போஸ் கீபோர்ட் பஃபர் எம்டியாக இருந்தது அப்படின்னா, உடனே இங்கே போயிட்டு கன்சோலில் கர்சர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது யூஸர் டைப் அடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் மவுஸ் அப்படின்னு நினச்சி என்டர் அடித்த உடனே இந்த மவுஸுன்றது இங்கே போய் ஸ்டோர் ஆகும், யூஎஸ்இ ஸ்டோர் ஆகிட்டு
இதில் வெரி ஃபஸ்ட்டு கேரக்டர், ஸோ இந்த இடத்துல என்டர், அதுக்கப்புறம் -0. இந்த ஒரு கேரக்டர் மட்டும் என்ன ஆகும்னா, ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேர் சி ஈக்குவல்ஸ் கெட் கேர்னு கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும், இந்த சியில் எம்ன்றது, ஸோ சின்றது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மெமரி லொக்கேஷன், அந்த லொக்கேஷனில் எம்ன்றது போய் ஸ்டோர் ஆகிடும், அந்த பாயிண்டர் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த இடத்துல போயிடும். சப்போஸ் இதுக்கு அடுத்த பொசிஷனில் கேர் எம் ஈக்குவல்ஸ் கெட் கேர் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, உடனே இதுக்காகவும் கீபோர்டு வெயிட் பண்ணாது, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போல்லாம் இந்த கெட் கேர் ஃபங்க்ஷன் ரன் ஆகுதோ அது உடனே போய் பஃபரில் ஏதாவது கேரக்டர் இருக்கான்னு பார்க்கும், இருந்துச்சுன்னா அந்த கேரக்டரை எடுத்துகிட்டு வந்து இந்த வேரியபிளில் டிஸ்பிளே பண்ணும், தட் இஸ் ஸ்டோர் பண்ணிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓ ஸ்டோர் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக கீபோர்ட் பஃபர் இப்போ இதை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். Enter main char A char B printf நான் என்ன சொல்கிறேன்னா enter characters அப்படின்னு கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் ஒரு என்டர் கீ போடுறேன், நியூ லைனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ A equals get char, B equals get care, okay, print of new line la percentage A equals percentage C, B equals percentage C, A comma B. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எடுத்தவொடனே ஸ்க்ரீனில் என்டர் கேரக்டர்ஸ்ன்னு டிஸ்பிளே பண்ணிவிட்டு கர்சரை நியூ லைனுக்கு கொண்டு போகிறதுக்காக -n கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த கெட் கேர் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே ஏற்கனவே பஃபரில் இருக்கான்னு பார்க்கும், இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டைப் அடித்து என்டர் அடிச்சிடலாம். என்டர் அடிக்கும்போது என்ன கேரக்டர் இருக்கோ, ஃபஸ்ட்டு கேரக்டர் போய் ஏலையும் ரெண்டாவது கேரக்டர் போய் பியிலையும் ஸ்டோர் ஆகும், அது நமக்கு இங்கே வரணும். இப்போ கரெக்டாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வருதான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த பிரிண்ட் ஆஃப் கொடுத்ததுனால, என்டர் கேரக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்ததுனால, ஸோ என்னாச்சு, இது இங்கே வந்துடுச்சு, இது டிஸ்பிளே ஆகிட்டு -n போட்டதுனால அடுத்த லைனில் கர்சர் பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏன்னு மட்டும் அடிக்கிறேன். இப்போ பாருங்கள், இன்னும் பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்குது, க்ளோஸ் பண்ணலை. எனக்கு ஒரு கேரக்டர் தான் வாங்கணும், இருந்தாலும் அது க்ளோஸ் ஆகலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்டர் அடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு, இந்த ஏங்கிறது இங்கே போயிடுச்சு, அடுத்தது என்டர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்றத நம்ம மறுபடியும் ஒரு முறை, நான் இப்போ ஒரு முறை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏன்னு அடித்து என்டர் அடித்தோம். உடனே இது என்ன இருக்கும், கீபோர்ட் பஃபரில் போயிட்டு ஏ ஃபாலோட் பை -n, அதுக்கப்புறம் -0 ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல்ஸ் கெட் கேர் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ கேர் ஏ கமா பின்னு கொடுத்துருந்தோம், இது நான் கீபோர்டில் என்டர் அடித்தது, டைப் அடிச்சது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே ஏதாவது ஒரு மெமரி லொக்கேஷனில் ரெண்டு பைட் அலோகேட் பண்ணி ஒரு இடத்துக்கு ஏன்னும் இன்னொரு இடத்துக்கு பின்னும் கொடுத்துருக்கோம், இந்த லைன் ரன் ஆயிடுச்சு. இந்த லைனை பார்த்தோன்னே ஏற்கனவே பஃபர் எம்டியாக இருந்ததுனால எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், ஏன்னு டைப் அடித்து பக்கத்துலேயே என்டர் அடிச்சினேன். ஸோ என்டர் அடித்ததுனால எனக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. இது மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க எனக்கு என்ன ஆகுது, இந்த கெட் கேருக்கு கண்ட்ரோல் வருது. இந்த கெட் கேர் என்ன பண்ணுது, கீபோர்ட் பஃபரில் கரண்ட் பாயிண்டரில் என்ன இருக்கோ அதை தூக்கி இதில் ஸ்டோர் பண்ணுது. இப்போ கரண்ட் பாயிண்டரில் என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஸோ ஏன்ற கேரக்டர் இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகுது, ஸ்டோர் ஆகிட்டு இந்த பாயிண்டர் ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருந்து இங்கே மூவ் ஆகிடுச்சு. அடுத்தது பாருங்கள், பி ஈக்குவல்ஸ் கெட் கேர்னு கொடுத்தேன், ஆனால் எனக்கு வெயிட் பண்ணவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, பஃபரில் இந்த என்டர் கேரக்டர் இருக்குது, இந்த என்டர் கேரக்டர் தூக்கி பியில் ஸ்டோர் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே எம்டி அப்படின்னா மறுபடியும் நவ் த பஃபர் இஸ் எம்டி. ஸோ இது இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிடுச்சு. இதுதான் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, ஏ ஈக்குவல்ஸ், ஸோ நம்ம என்ன அவுட்புட் டிஸ்பிளே எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், ஏ நியூ லைனில் ஏ ஈக்குவல்ஸ் பர்சன்டேஜ் சி, ஏவில் இருக்கிறத தூக்கி போடு, பியில் இருக்கிறத தூக்கி போடுன்னு சொன்னோம்.
ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல்ஸ், இந்த ஏவில் என்ன இருக்குது, ஏன்ற கேரக்டர் இருக்குது, அது இங்கே வந்துருச்சு. பி ஈக்குவல்ஸ், இங்கே என்ன இருக்குது, பேக் ஸ்லாஷ் என்ன இருக்குது, அந்த பேக் ஸ்லாஷ் என்ன இங்கே டிஸ்பிளே ஆகுது. பட் இது என்னென்னா நான் பிரிண்டபிள் கேரக்டர், அதனால் நமக்கு கண்ணுக்கு தெரியல இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ அதுதான் இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு, என்டர். ஓகே, இப்போது ஒரு சின்ன சாம்பிள் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா பி ஈக்குவல்ஸ் பர்சன்டேஜ் டின்னு கொடுத்துட்டு மறுபடியும் பி பிரிண்ட் பண்ணுறேன், அதே மாதிரியே இன்புட் கொடுக்குறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ஏ சரி எக்ஸு என்டர் அடிக்கிறேன், பாருங்கள் எக்ஸு. பியில் என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், கேரேஜ் ரிட்டன். உடனே கர்சர் அடுத்த லைனுக்கு வந்துருச்சு இதை பிரிண்ட் பண்ண சொன்னதுனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸை விட்டு பி ஈக்குவல்ஸ் பர்சன்டேஜ் டீனு போட்டதுனால என்ன கேரக்டர், இந்த பேக் ஸ்லாஷ் என்னன்றது என்ன, இப்போ டென்னு, அந்த டென்னுன்றது எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு இல்லைங்களா. சப்போஸ் இதுக்கு பதிலாக நான் ரன் பண்ணும்போது நான் ரெண்டு மூணு கேரக்டர் அடிச்சினேன்னு வச்சுக்கோங்க, அப்போது என்னாகும், ஏபிசின்னு அடித்து என்டர் அடிக்கிறேன், எனக்கு என்ன ஆகுது பாருங்கள், ஏ ஃபஸ்ட்டு கேரக்டர்லையும் பி, பியில் செகண்ட் கேரக்டர் வந்து பி, பியில் இதுவும் போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கு இல்லைங்களா. ஓகே, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இன்புட் கேரக்டர், கேரக்டரை இன்புட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம்.